Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பூமி பூஜை எப்படி போடுறது அப்படினு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலில இருக்க எல்லாரோட ஜாதகத்தையும் கொண்டு ஜோசியர்ட்ட கொடுத்து நல்ல நாள் அப்புறம் நல்ல டைம் எல்லாம் குறிச்சு வாங்கிக்கணும். அதுக்கு அப்புறம் பூமி பூஜை போடுறதுக்கு தேவையான சாதனம் என்னன்னா வெற்றிலை, பாக்கு, பழம், அப்புறம் வாழை இலை, தேங்காய், நவதானியம், நவரத்தின கல், ஸ்வீட், அவல் பொரி, இது எல்லாமே வேணும். அடுத்தது ஆலங்கம்பு. ஆல் வந்து வேர் விட்டு வளருகிறது மாதிரி நம்ம அந்த ஃபேமிலியில் வசிக்க போகிறவங்க வேர் விட்டு வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆலங்கம்பு, இல்லைன்னா பலாக்கம்பு. பலா வந்து பால் சுரக்கும்ல, அது மாதிரி நம்மளுக்கு வந்து செழிப்பாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்வீட் எல்லாமே வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள், அப்புறம் கழகம் எல்லாமே அந்த குழிக்குள்ளே தெளிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் செங்கல் வந்து வச்சுருப்பாங்க, 7 இல்லைன்னா 9 11 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் செங்கல் வச்சு அதை கழுவி எடுத்து வச்சு அது மேலே மஞ்சள் கழகம் எல்லாம் வச்சு பொட்டு வச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை முடிச்சுட்டு அதில் வந்து சாந்து வச்சுருப்பாங்க, சிமெண்ட் எல்லாம் குழச்சி வச்சுட்டு அதை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு நவரத்னம் அப்புறம் காசு எல்லாம் போட்டு அதுக்குள்ளே வச்சு அப்படி வரிசையாக ஒவ்வொருத்தராக எடுத்து எடுத்து உள்ளே வைப்பாங்க. ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே அதை தொட்டு கொடுப்பாங்க. வீடு கெட்ட போகிறவங்க அதை எடுத்து கொடுப்பாங்க, அவங்க கையில் எல்லோரும் உள்ளே எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த குண்டை. அந்த பூமி பூஜை போட்ட இடத்துல வந்து நம்ம அதுக்கப்புறம் தோண்டக்கூடாது, அது ஈசான மூலையில் அந்த பூமி பூஜை போட்டு எடுப்பாங்க. நீங்கள் புது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூமி பூஜைக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி ஆல் கொடுங்க. அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். புது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.